ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஹியூஸ்டனில் இருக்கிற கேலரியா மாலை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த மாலோட கராஜில் தான் இருக்கோம். ஸோ கராஜில் வந்து நம்ம கார் பார்க் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு மல்டி லெவல் கராஜு. இது வந்து ஆரஞ்சு கராஜுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்ககிட்ட நிறைய கராஜ் இருக்குது. நம்ம வந்து ஆரஞ்சு கராஜில் பார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாலுக்குள்ளே போயிட்டு மாலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே சுற்றி பார்க்கலாம். முடிஞ்சால் ஒரு சில கடைக்குள்ளார போயிட்டும் பார்க்கலாம். ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டைமுக்கு வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம மாலுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் ஸ்கேட்டிங்கு. ஸோ மோஸ்ட்லி இங்கே ஹியூஸ்டனில் நான் சொல்கிறேன், மற்ற ஊரில் எப்படின்னு தெரில. ஸோ எந்த மால் போனாலுமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங்க்னு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஐஸ் ஸ்கேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு வந்து ஒரு ஷூ மாதிரி கொடுத்துருவாங்க, அதில் பிளேட் மாதிரி இருக்கும். அந்த பிளேடை வச்சு நம்ம ஐஸில் வந்து ஸ்கேட் பண்ணிட்டு போகிறது தான் ஐஸ் ஸ்கேட்டிங். இப்போ வாங்க நம்ம கீழே போயிட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங்கு. ஐஸ் அட் கேலரியான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங்கு. ஸோ இங்கே தான் வந்து கவுண்டர் இருக்குது. ஸோ இந்த கவுண்டரில் நம்ம காசு கட்டிட்டு ஷூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டு உள்ளார இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஷூஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு மாட்டிப்போம். இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம ஷூஸ் எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு உள்ளார இறங்கிட வேண்டியதான். ஸோ உள்ளார இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓட்ட தெரிஞ்சால் ஓகே, ஓட்ட தெரியல அப்படின்னா அதுவாக வலிக்கிட்டு ஓடும். ஸோ அந்தளவு அவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்கேட்டிங் ஹால் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ எல்லா ஃபுட் கோர்ட்டுமே வந்து இங்கே கிட்டத்தட்ட ஓப்பன் மாதிரி தான் தெரியுது. இந்த சிப்போட்லாம் வந்து ஓப்பன் ஆன மாதிரி தெரியல, பட் சிப்போட்லேயே போர்ட்வெல்லாம் ஓப்பன் ஆகலை, பட் ஒரு சில ஃபுட் கோர்ட்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம எல்லாத்தையும் பார்க்கல, நம்மளுக்கு ஒரு சிலது யூனிக்காக படுறது மட்டும் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஏஷியன் ரெஸ்டாரண்ட். இங்கே எனக்கு சிக்கன் சாம்பிள்ஸ் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே தான் நான் லஞ்ச் பண்ணேன். பை த வே, ஒரு ஃபுட் ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன், அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், இன்னொரு யூனிக் ரெஸ்டாரண்ட் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சது வந்து இந்த சூஷி கேமி. ஸோ இந்த சூஷி கேமி வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட். இங்கே சூஷீஸ்லாம் இங்கே கிடைக்கும். அண்ட் இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணுறது உங்களுக்கு சைடில் ஒரு பெல்ட் ஒன்று போயிட்டுருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெல்ட் போயிட்டுருக்கும். அந்த பெல்ட்டில் உங்களோட டிஷ்ஷை வச்சு அனுப்பிடுவாங்க. ஸோ உங்கள் டேபிளை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த டைமில் இது ஹைஜீனிக்காக என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் பண்ண தெரில. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாரோட டேபிளையும் கிராஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபுட்டு வர்றது ஹைஜீனிக்கானு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ரெஸ்டாரண்ட் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்டில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம பேசலாம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்னி ஸ்டோரும் இருக்குது. டிஸ்னி ஸ்டோர் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு நான் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 20 பீப்புள் தான் ஒரு நேரத்தில் அலௌடு. ஸோ நமக்கு எப்போ ஸ்லாட் கிடைக்குதோ நம்ம உள்ளார போயிட்டு நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அண்ட் கைஸ், இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃபி மக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த டிஸ்னி கேரக்டர்ஸு மார்வல் நேம் போட்டது அந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட காஃபி மக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அண்டு காஃபி மக்ஸ் மட்டும் இல்லைங்க, இங்கே டிஸ்னி கேரக்டரில் உங்களுக்கு என்னென்னலாம் வாங்க முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸஸ்ஸு, டாய்ஸு, ஷூஸு, இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இங்கே வாங்கலாம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்னினாலே வந்து நம்மளுக்கு ஞாபகம் வருது வந்து அந்த மிக்கி மவுஸ் அதெல்லாம் தான். மிக்கி மவுஸ் டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கீழே வந்து மிக்கி மவுஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸு, மேலே மினி மவுஸ், மிக்கி மவுஸ் எல்லாமே வந்து பேசிக்காக வச்சுருக்காங்க எல்லா டாய்ஸுமே.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மோனா அந்த மாதிரி டிஸ்னி கேரக்டர்ஸில் டிஸ்னி மூவிஸில் வர கேரக்டர்ஸ் அந்த உருவத்தெல்லாம் வந்து அப்படியே நேச்சுரலாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அண்ட் கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கையில் வச்சுருக்கிற மிக்கி மவுஸ் டார்ச்சு அண்ட் ஸ்பைடர்மேன் டார்ச்சு அண்ட் ஸ்டார் வார்ஸில் வர அந்த லைட் ஸ்டிக் மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதையும் பாருங்கள். அண்ட் டிஸ்னினா கேசில் இல்லாமையா, ஸோ கேசில்லையும் ஒரு சின்ன செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க, அதுவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லே மக்ரூன்னு சொல்லிட்டு மக்ரூன் வந்து நம்ம ஊரில் தூதுக்குள்ள கிடைக்கும்ல, ஸோ அதில் வந்து இங்கே நடுவில் வந்து க்ரீம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் இது கிடைக்கும், நீங்கள் சாப்பிட்ருக்கலாம் நிறைய பேர். ஸோ ஒரு தடவை நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் வேணால் அங்கே கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஒரு அக்வாரியம் இருக்குது பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பில்லரோடு அட்டாச் ஆகி இந்த அக்வாரியம், ஸோ பார்க்க நல்லா இருக்குல்ல. அண்ட் கைஸ் இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரு. ஸோ அவங்க ஸ்டோர் வந்து லேட் ஆகிடுச்சுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் 5 o'clock வந்து க்ளோஸ் பண்ணுறோங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சிம்லர் டு சாம்சங் ஸ்டோர், நம்ம சாம்சங் ஸ்டோரில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனால் க்ளோஸ்டாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ வெளியே ஒரு நோட்டீஸுமே ஓட்டியிருந்தாங்க, உள்ள லைட்லாம் ஆஃப் பண்ணி. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சாம்சங் ஸ்டோர் மாதிரி தான் இருக்கும், பட் எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த சுச்சுவேஷனால் க்ளோஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வச்சுருக்காங்க. கைஸ் இதை நான் காட்டியே ஆகணும், இங்கே ஒரு பெரிய கொடி தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய ஃப்ளாகுன்னு மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாடி மேலே இருக்குது. அந்த 6-7 மாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6-7 மாடி தூரத்துக்கு தொங்குது அது. ஜஸ்ட் உங்களுக்கு கம்பேரிசன்காக சொல்கிறேன், அவ்வளோ பெரிய ஃப்ளாக் தொங்க விட்ருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அமெரிக்கன் ஃப்ளாக் வந்து தொங்கும். நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து இதுதான் மேசிவ் சைஸில் உள்ள ஒரு ஃப்ளாகு. ஓகேங்க, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். ஸோ மேலே பாருங்கள், மேலே வந்து அந்த பைப்லாம் தொங்குது பார்த்தீங்களா, அந்த பைப்லேருந்து தண்ணி நேராக இங்கே ஊற்றும். இந்த சுச்சுவேஷனால் மாய்ஸ்சர் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கைஸ் இது வந்து கிறிஸ்டோபர் கலெக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு பாரிஸ் பேஸ்டு ஸ்டோரு. ஸோ பாரிஸோட ஆரிஜின் இருக்கிற ஒரு ஸ்டோரு.
இங்கே பார்த்தீங்கன்னா கலைமயமாக ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு, பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு அவங்ககிட்ட கேட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஹோம் டெக்கரேஷனுக்காக இருக்கிற ஐட்டம்ஸு. ஒரு ஸ்டாண்டாக இருக்கட்டும், ஒரு கிளாஸாக இருக்கட்டும், ஈவன் ஸ்பூனு, பிளேட்ஸு, இந்த பிளேட்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் பிளேட்டும் இருக்குது, சில்வர் பிளேட்டடும் இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டட், சில்வர் பிளேட்டட், சில்வரில் வந்து கோல்டு ஒர்க் பண்ண அந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஒரு ஐட்டமுக்குமே பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஐட்டமுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அண்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பூன் செட்டும் இங்கே விற்கிறாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஐட்டம் ஒன்று இருக்குங்க, இந்த ஹாரி பாட்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் எக் ஒன்று வரும்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ கீழே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு எக் மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. கீழே பேஸில் வந்து ஸ்பூன்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, மேலே மூடியை தூக்கி மூணுன்னா ஒரு எக் மாதிரி தான் இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, பிரான்ஸு, கோல்டு, சில்வர்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதான் நான் வந்து உள்ளர எல்லாமே காமிச்சிட்ருக்கேன். ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் திஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து காருக்கு வந்தாச்சு. நான் உள்ளாரையே வந்து இந்த வீடியோவை முடிக்கலான்னு பார்த்தேன், பட் மாஸ்க் போட்டே பேசுகிற மாதிரி இருக்கும். மாஸ்க் வந்து மேண்டேட்ரி, ஸோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால். ஸோ மாஸ்க் வந்து மேண்டேட்ரி, உள்ளார சாப்பிடும்போது ஃபுட் கோர்ட்டில் மட்டும்தான் நம்ம மாஸ்க் எடுக்கலாம். அண்ட் ஒரு ஒரு ஸ்டோருக்குள்ளேயே பார்த்திங்கனாலே ஒரு 10 பேர் 20 பேர் தான் வந்து லிமிட் வச்சுருக்காங்க. அந்த 20 பேருக்கு மேலே ஸ்டோருக்குள்ளே போகக்கூடாது. ஆல்ரெடி 20 பேர் இருக்காங்க அப்படின்னா வெளியே ஒரு கியூ நிற்குது. ஸோ ஒரு 2 பேர் வெளியே வந்தாங்கன்னா 2 பேர் உள்ளே விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சரி, நானும் வந்து வெளியே வந்துட்டு பேசலான்னு பார்த்தேன். வெளியே வந்தேன்னா பயங்கர வெயில் வேறு. ஸோ நான் வந்து காரில் உட்காந்து இப்போ ஏசியெல்லாம் போட்டு பேசிகிட்ருக்கேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்டு இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை நீங்கள் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டைமுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் உங்களால் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், ஸ்டே சேஃப், பை.